ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் லேப்டாப் அல்லது சிஸ்டமில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படி தான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு மூணு மெத்தடில் உங்கள் லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்முடைய சிஸ்டமில் த்ரீ டைப்ஸில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் ஸோ அந்த த்ரீ மூணு டைப்பையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இப்போ நான் இதை ஸ்க்ரீன் பண்ணுறேன் இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை தான் நான் கேப்ச்சர் எடுக்க போகிறேன் இப்போ எடுத்துவிட்டேன் எடுத்த உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பெயிண்ட் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே கண்ட்ரோல் வி அதாவது அங்கே காப்பி பண்ண இப்போ நம்ம ப்ரிண்ட் ஸ்கிரீன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்த அந்த கேப்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆகிடும் ஸோ இந்த வந்து நீங்கள் அழகாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் அப்படி அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே எப்படி வேணுமோ அப்படி சே சேவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபார்மேட் பிஎன்ச்சில் வேணுமா இல்லை ஜேபேக்கில் வேணுமா ஃபோட்டோஷாப்பில் வேணுமா அப்படின்றதையும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஃபைல் சைஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மெத்தடு இந்த மெத்தடில் வந்து சிம்பிளாக இருக்கும் ஸோ டைரக்டாக நீங்கள் ப்ரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது இன்னொரு ஃபஸ்ட்டு மெத்தடு ஸோ நம்ம இப்போ இன்னொரு மெத்தடை பார்க்கலாம் செகண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஸோ இது எப்படி எடுக்க போதோ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து ரெண்டு ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து எதில் ஃப்ரண்ட்டில் இருக்கும் அந்த ஸ்க்ரீனை மட்டும் கேப்ச்சர் எடுக்கிறது தான் ஆல்ட் ப்ளஸ் ஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட் தான் ஃபஸ்ட்டு இப்போ வைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது இதில் வந்து நான் வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் ஸ்க்ரீனில் வெளினோம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் இப்போது உங்களுக்கு டிஸ்பிளே வரும் ஸோ இப்போ நான் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இதை நான் பெயிண்டில் ஓப்பன் பண்ணி நான் பேஸ் பண்ணி காட்டுறேன் பெயிண்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துக்கோங்க வி கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட்டில் என்ன ஸ்க்ரீன் இருந்ததோ அந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேப்சர் எடுத்துக்கோ ஸோ இது இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தடு இதையும் நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடில் நீங்கள் உங்களது ஃபைல்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் இப்போ நம்ம மூணாவது மெத்தடு பார்க்க போகிறோம் ஸோ இந்த மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ப்ரிண்ட் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ண தேவையில்ல ஸோ டேரெக்டாக உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயே இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் விண்டோஸ் ப்ளஸ் ப்ரெஸ் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஒரு லைட்டு அமைஞ்சு ஏறிகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ அது கேப்சா எடுத்துடுச்சு அப்படின்ட்டு வரும் ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா பிக்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனில் தான் ஸ்டோர் ஆகும் பார்த்திங்கன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரே இருக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க உடனே அதை நம்ம வியூ பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த கூகுள் பேஜை தான் நம்ம கேப்சர் எடுத்தோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளுக்கு கேப்ச்சர் ஆகிருக்கு ஸோ இந்த மூணு மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீங்கள் இந்த மூணு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஈஸியாக கேப்சர் ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் வந்து எப்படி நீங்கள் கேப்ச்சர் எடுத்துக்க அப்படின்ட்டு பார்த்து உங்களுக்கு இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை